டெல்லியில் நடைபெறவுள்ள திமுக கட்சி அலுவலக திறப்பு விழாவுக்கு அதிமுகவுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் தலைநகர் டெல்லியில் திமுக கட்சி அலுவலகத்தை அண்ணா கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் எழுப்பியுள்ளது. இந்த அலுவலகத்தை கடந்த ஜனவரியில் திறக்க திமுக தலைமை திட்டமிட்டிருந்தது. ஆனால் அப்போது கொரோனா மூன்றாம் அலை தீவிரமாக பரவியதால் திறப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லி திமுக அலுவலகம் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று திறக்கப்பட உள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்த விழாவில் பங்கேற்கும்படி காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி உட்பட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் உள்ள பிற கட்சி தலைவர்களுக்கும் திமுக சார்பில் அழைப்புதல்கள் அனுப்பப்பட்டன. டெல்லியில் திமுக கட்சி அலுவலக திறப்பு விழாவை எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் நிகழ்வாக திமுக நடத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாஜக முன்னாள் தேசிய செயலாளரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்தது திமுக மக்களவை குழு தலைவர். மேலும் இதேபோல தொழில்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டில் சென்னையில் உள்ள திமுக அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி சிலை திறப்பு விழா நடந்தபோது பாஜக அதிமுக போன்ற கட்சிகளை திமுக அழைக்கவில்லை. இந்நிலையில் டெல்லி கட்சி அலுவலக திறப்பு விழாவுக்கு பாஜகவை மட்டும் திமுக அழைக்கவில்லை, அதிமுகவையும் அழைத்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது என்று திமுக எம்பி ஆர் எஸ் பாரதி ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இதேபோல குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, அனைத்து மத்திய அமைச்சர்கள், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் திமுக சார்பில் எம்பிக்கள் குழு அழைப்புதலை வழங்கியுள்ளதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவரான டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். இது அரசியல் ரீதியான மரியாதையாக கருதுவதால் கட்சி வித்தியாசம் பார்க்காமல் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் நட்பை கடைபிடிக்கும் வகையில் டெல்லி கட்சி அலுவலக திறப்பு விழாவை திமுக பயன்படுத்திக் கொள்வதாகவும் அக்கட்சி வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது.